இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழகத்தின் எட்டு திக்கில் இருந்தும் தொடர்பு கொண்டு பேசினேன். பலரும் என்னோடு தொடர்பு கொண்டார்கள். காலையில் எங்கள் தலைவரும் பார்த்து சொன்னார்கள், இங்கு எப்படி அரக்கோணம் அந்த வேலூர் இந்திய கூட்டணிக்கு பிரகாசமாக தெரிகிறதோ அப்படித்தான் 40 தொகுதிகளிலும் தெரிவதாக ஆங்காங்கிற நண்பர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய கூட்டணி அமைக்கப்பட்ட பிறகு முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் தான் நடக்கிறது. முதல் வெற்றி இதுதான் தரும். நிச்சயமாக மத்தியில் ஒரு மாற்றம் இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. அவ்வளோ பெரியவர், அவ்வளோ தவறான செய்தி சொல்லக்கூடாது. நாங்கள் இது குறித்து பல்வேறு வழக்குகளை நாங்கள் போட்டிருக்கிறோம். மேகதாது கட்டக்கூடாது என்பது ஏதோ அவர்களுடைய தெய்வீக ஆட்சியினத்துக்காக அல்ல, அது தமிழ்நாட்டினுடைய உரிமை. தமிழகத்துக்கு தண்ணீர் வருகிற பகுதியை மறைக்கிறது. அதில் தமிழகத்துக்கு வருகிற தண்ணீரை தேக்கி நாங்கள் தடுக்கிறோம்ங்கிறார்கள். அது நடவாத காரியம். அங்கே நாங்கள் பெங்களூருக்கு தண்ணி எடுக்கிறோம், அந்த ஊருக்கு எடுக்கிறோம் சொல்வார்களே தவிர நடக்காது. இது குறித்து நான் 1000 தடவை சொல்லியிருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு இலாக்காவை பார்த்துருக்கிறேன். எனவே இந்த செய்திகள் எனக்கு சாதாரணமாக தெரிகிறது. நண்பர்கள் சிவகுமாருக்கு புதிராக வந்திருக்கிறார், ஒரு புது வேகம் என்பதை நான் உணர்கிறேன். சார், கூட்டணி கட்சியில் இருந்துட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு திமுக சொல்றதெல்லாம் எதிர்கட்சியில் எந்த அணியில் இருந்தாலும் தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வயிறு வேறு வேறு தான். அதே போல சிவகுமார் குறிப்பிட்டோம்னு சொல்லியிருக்காரு, மத்தியில் இந்திய கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக அமையும். அப்படி அமையும் பட்சத்தில் முதல் வேலையாக நாங்கள் மேகதாது உடன் கட்டுறோம். நான் நீர்வளத்துறை அமைச்சராக குறிப்பேற்றது மேகதாது அணையை கட்டுறதான் ஒரு தலையாய கடமை. நான் அந்த மாதிரி வசனம் தான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த வயதை நான் கடந்து விட்டேன். அவர் பேசட்டும், யார் வந்தாலும் அவருக்கு என்ன, இந்திய கூட்டணி வந்தால் அதில் அவருக்கு எவ்வளோ உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை எங்களுக்கும் இருக்கிறது. அங்கேனால அவர் கட்டிவிடவேன்னு சொல்லு. அந்த மக்களை தேர்தல் நேரத்தில் ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லுகிறார். அப்படி தான் சார். எத்தனாவது முறையாக நீங்கள் வாக்களிச்சிருக்கீங்க சார்? வாக்காளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? வாக்காளர்களுக்கு ஒழுங்காக வந்து பார்க்க மட்டும் போட்டால் போதும். இந்தியா கூட்டணி வந்து எத்தனை இடங்கள் சார் வரும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது, மெஜாரிட்டி வரும். மேகதாது அணையினால தமிழ்நாட்டுக்கும் பயன் இருக்குன்ட்டு டிகே சிவகுமார் சொல்லியிருக்காங்க. எப்படி சார் இருக்கு? எனக்கு வர வழியில் தாண்டி கண்டேன், எனக்கு வர தண்ணியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் உடனே சொன்னால் என்ன, இப்போ இருக்கிறதே உடனே இல்லை. அவங்க இன்றைக்கு காவேரியிலேருந்து காவேரியிலேருந்து தண்ணி நம்ம கொடுக்க வேண்டிய தண்ணி வர்றதில்ல. இன்னொரு அணை போட்டு அழுது விடணும்னா என்ன இருக்கும் சார்? சுதந்திர 75 வருஷம் காலாச்சு. இன்னும் பல கிராமங்களுக்கு வந்து போர்டு கூட போடக்கூடிய பல கிராமங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி ஓட்டுப்பட்டியெல்லாம் வந்து குதிரைமலையும் அந்த மாதிரி படகுலையும் கொண்டு போகிற நிலைமை தான் இங்கே தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரி தான் இருக்குது. அது நியாயமாக பார்த்தா வருத்தப்பட வேண்டிய செய்தி தான். காரணம், இந்தியா ஒரு பெரிய நாடு. அந்த நாட்டில் பல்வேறு மூளை முடிவுகள் இருக்கிறது. அதில் இப்படிப்பட்ட இடங்கள் விட்டு போவது, அங்கே இருக்கிற மக்கள் டிவியில் கூட நேரங்களில் பார்க்குறேன், இந்த மலையில் வாழும் கிராமங்கள் அவங்க இல்லஸ்டேஷன்லேயே வாழறாங்க. ரோடும் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது. பிறந்து வளர்ந்ததெல்லாம் அந்த 4 மரங்களுக்கு அதையே வாழ்ந்து படிக்கிறாங்க. இதெல்லாம் அதை பார்க்கும்போது மனம் ஊக்கம் தான் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் செயல்பாடு எப்படி இருக்கு? எப்பவுமே சரியாக இருக்காது.
ஆளுங்கட்சிக்கு ஆதரவு தான் அது மத்திய சர்க்கார் தான் முயற்சி வரும். நிறைய கோளாறு இதை விட ஒரு நல்ல முறை இப்போ இருக்கிறவங்களும் இல்லை. ஆகியனால இனிமேல் பண்ண மாட்டேன்.